வணக்கம் நண்பர்களே, கைத்தொழில் பயிற்சி யூடியூப் மூலமாக வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். புதுசாக தொழில் தொடங்கலாம் அல்லது இல்லாட்டி வேறு ஏதாச்சும் தொழிலை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தொழில் பயன்படலாம். அதனால் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முத முதல்ல வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, என்ன தொழில், எந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த தொழிலில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழில் வந்து லைனிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துறைகளை உள்ளடக்கிய ஒரு துறை. இந்த துறையில் மஞ்சப்பை, கைப்பை, ஸ்கூல் பேக், ஹேண்ட்பேக், தாம்பளப் பைகள், மணிப்பர்ஸ், ஸ்கூல் டூ வீலர் டேங்க் கவர், ஸ்க்ரீன் பிரிண்டிங், வண்டியுடைய ஃபுல் கவர் அப்படின்னு சொல்கிற ரெயின் கவர், காருடைய ரெயின் கவர், கார் சீட் கவர்ஸ், இப்படி பல தயாரிப்புகள் இருக்குங்க. இந்த தயாரிப்புகள் எல்லாம் நம்ம ஒன்று சேர்த்து ஒரு பெரிய பிஸ்னஸாகவும் செய்யலாம், இல்லை ஒவ்வொரு தயாரிப்புகளையும் தனித்தனியாக நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு வீட்டிலேருந்து செய்யக்கூடிய பிஸ்னஸாகவும் செய்யலாங்க. வியாபார வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவுளி கடைகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்டப்பை, மஞ்சப்பை தேவைப்படுது, அந்த மாதிரியான கடைகளுக்கு நீங்கள் சப்ளை பண்ணலாம். நகை கடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் பேக்குகள் கொடுக்கறதுக்காண்டிய வாய்ப்புகள் அவங்க வந்து அதை பயன்படுத்துவாங்க. கல்யாணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணத்தில் கிஃப்ட் பேக் கொடுப்பாங்க, தாம்பளப் பை கொடுப்பாங்க. ஏதாவது பொது நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கௌரவிக்கிற விதத்தில் பேக்குகள் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அது மாதிரி லஞ்ச் பேக் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் இப்போ வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலே ஒரு லஞ்ச் பேக் கிஃப்டாக கொடுக்குறோம். வருங்காலத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் அதிகமாக தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அதனால் பிளாஸ்டிக்கு மாற்றாக நான் ஓவன் ப்ராடக்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டு நிறையா மஞ்சப்பையிலுடைய இதர பாகங்கள் நிறையா வருது. இதோடைய ஸ்கோப்பும் நிறையா இருக்குது, இதுக்கான தேவைகளும் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான துறைகளை நம்ம பெரிய லெவல்லையும் எடுத்து செய்யலாங்க, சின்னதாகவும் செய்யலாம். நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு கிஃப்ட் பேக் தயார் பண்ணுறீங்க, எதார்த்தமாக சின்ன சின்ன வேலைகளுக்கு போகிறீங்க, கிஃப்ட் பேக் தயார் பண்ணுறதுக்கு தொழிலை கற்றுக்கிட்டீங்க. இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்து கிஃப்ட் பேக் தயார் பண்ணுறதுக்கு தொழிலை கற்றுக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட ஒரு உங்களுடைய விசிட்டிங் கார்டு அடித்து எல்லோரும் கொடுத்துறீங்க. கொடுத்து வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கல்யாண ஆர்டர் வருதுன்னு வச்சுங்களேன், இப்போ 250 பை, 300 பை, இது வந்து நார்மல். இதே வந்து 10,000 பை, 100,000 பைலாம் வரும். நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து கூட பண்ணலாம், இல்லை அப்படின்னா பெருசாக எடுத்து மற்ற 10 ஆட்கள்கிட்ட கொடுத்து கூட நம்ம பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 250 பை எடுத்து ஆர்டர் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்டர் எடுக்கிறீங்க, அவங்கள்ட்டேருந்து அட்வான்ஸ் வாங்குறீங்க, மெட்டீரியல் வாங்கி கட் பண்ணி கிஃப்ட் பேக் ரெடி பண்ணுறீங்க, சேல்ஸ் பண்ணுறீங்க மக்கள்கிட்ட, அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துறீங்க, உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளில் கூட நல்ல வருமானம் கொடுக்குங்க. இது பெரிய தொழிலில் வந்து எல்லா விதமானது. இப்போ நீங்கள் வந்து டைலரிங் தெரியாதுன்னு இருக்கீங்க, என்னுடைய தொழில் பயிற்சி யூடியூப் சேனலை பார்த்துட்டு டைலரிங் கற்றுக்கிறது என்ன எப்படி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோவும் நான் ரெடி பண்ணுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எப்படி ஒரு மிஷினரி வாங்கி அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகும், எந்த மாதிரியான ஃபஸ்ட்டு ஓட்டி பழகணும், இந்த மிஷினரி எந்தெந்த வகையான மிஷினுக்கு என்னென்ன மாதிரியான ரெக்ஸினி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ ரெடி பண்ணிடுவேன். ஸ்க்ரீன் பிரிண்டிங், எல்லா தொழிலுக்கும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் வேணும், அதாவது எல்லா தயாரிப்புகளுக்கும் ஸ்க்ரீன் பிரிண்டிங் வேணும். அப்போ ஸ்க்ரீன் பிரிண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங் போட எப்படி தயார் பண்ணணும், அந்த போடலேருந்து எப்படி நேமை எக்ஸ்போஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும், அதோடைய டோட்டல் வீடியோ உங்களுக்கு நான் வந்து பயிற்சியாக கொடுத்துருவேன். அதே மாதிரி டூ வீலர் சீட் கவர்ஸில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் வரும். அப்போ டிசைனிங் எப்படி பண்ணுறது, அந்த டிசைனிங் மிஷின் மட்டுமே வச்சுருந்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ. இந்த மாதிரி ஒவ்வொரு தயாரிப்பும் சார்ந்து அந்த தயாரிப்பு முழுசாக எப்படி வடிவம் பெறுது அப்படிங்கிறத பற்றியான A to Z வீடியோ உங்களுக்காண்டி தயார் பண்ணி கொடுத்துருவேங்க. இந்த வீடியோலாம் நீங்கள் வந்து இந்த தொழிலை தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோ எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஊக்கமும் எனக்கு தேவைங்க. நீங்கள் எந்தளவுக்கு ஊக்கப்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு நான் வந்து இந்த உற்பத்தி சார்ந்து இந்த தொழில் சார்ந்து வீடியோ ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் என்ன ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர், அதே சமயம் ஒரு லைக், ஒரு ஷேர். நீங்கள் எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அதே தாங்க என்னுடைய ஊக்கம். நீங்கள் எந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் வர்றாங்கங்கிறத பொறுத்து நான் ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ என்னை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ எந்தளவுக்கு எதிர்பார்க்குறீங்க, இந்த வீடியோ வந்து நீங்கள் அதிகபட்சம் விரும்புகிறீங்களா, இல்லை இந்த தொழிலை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் தான் என்னுடைய ஊக்கம். ஸோ என்னை பாராட்டணும்னு நினச்சா இதெல்லாம் செய்யுங்க. நன்றி.